வணக்கம், உங்கள் மீனவன். வாலிபால் மாதிரியே இருக்கு, ஆனா என்ன உடம்புள்ள முள்ளு முள்ள இருக்கு. தூங்குவோமா? பண்டுகுன்னா கண்டுபிடிச்சிருங்க. ரெண்டு கண்ணுல எங்கிட்ட கிடைக்கும். கண்ண முதக்கல்ல சூத வைக்குதே. பத்து கிலோ தண்ணி மட்டும் 10 கிலோ வச்சிருக்க முடியாது. நிறைய பேர் கேட்டிய மீன் கத்துமானு, இந்த மீன் கத்துறத பாருங்க, நல்லா கவனிங்க எப்படி கத்துதுன்னு. இது வந்துக்கிட்டு உடம்புல ஃபுல்லாகவே முள்ளு தான், இதை பிடிச்சி தூக்க முடியலை. இதை வந்து காற்றை இறக்குனா மட்டும்தான், இதில் உள்ள உடம்புல உள்ள காற்றை இறக்குனா மட்டும்தான் இதை தூக்க முடியும். இதுக்குள்ளே வந்து வெறும் காற்றும் தண்ணியும் தான் இருக்கும். பாருங்கள், இதை நாங்கள் பேத்தைன்னு சொல்லுவோம். இந்த மீன் நான் ஏற்கனவே உங்கள்ட காமிச்சிருப்பேன், ஆனால் இவ்வளோ பெருசு காமிச்சதில்ல, அதனால தான் இதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறையா டீட்டெயில் சொல்லணும்னு சொல்கிறக்காண்டி தான் காமிக்கிறேன். நம்ம எப்படி ஒரு டயர் டிப்போ ஒரு வாலிவால் டிப்புக்குள்ளே வந்துக்கிட்டு காற்றை உருவணும்னா, அந்த அதுக்குள்ளே குத்துனோம்னா காற்று இறங்குமோ, அதே மாதிரி இதுக்கு இந்த காது சைடு வந்து ரெண்டு சைடும் குத்துனோம்னா அந்த காற்று அப்படியே இறங்கிடும், இலகி சுருங்கிடும் அப்படியே மீன். பாருங்கள், இப்போ காற்று ஃபுல்லாக அது அதில் இறங்கிருச்சு, சுருங்கிருச்சு. இப்போ மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த முள்ளெல்லாம் மடங்கிருச்சு. இப்போ தூக்கி வைக்க, கையில் தூக்கி வைக்க ஈஸியாக இருக்குது. நாங்கள் இதை தண்ணியில் விட போகிறோம். இன்னும் இதுவும் பேத்த வகை தான் நான் காமிக்கிறேன். பாருங்கள், பேத்த வகை அப்பளம் வந்தது முள் பேத்த. இந்த மாதிரி பேத்த வகை, இந்த பந்து மாதிரி ஊதுகிற மீன், இந்த மாதிரி நிறைய மாடல்கள் இருக்குது. இதில் இந்த அது அந்த முள் பேத்த ஒன்று, இந்த பேத்த ஒன்று, ஏன் இது ஊதுது அப்படின்னு சொல்கிறதா இந்த முழுசாக பாருங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இவ்வளோ பந்து மாதிரி ஊது, ஏன் ஊதுன்னு நீங்கள் இதுவரையும் கேட்டது இல்லையில. அது வயிற்றுக்குள்ளே இந்த டீப்பு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வாலிபால் பந்து எடுத்துக்கிறீங்களே, அந்த பந்துக்குள்ளே ஒரு டீப்பு இருந்தால் அந்த டீப்பு ஃபுல்லாக தான் காற்று நிரப்புவோம். அதே மாதிரி தான் இந்த மீன், அது வயிற்றுக்குள்ளே ஒரு டீப்பு மாதிரி இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இதான் இதான் அந்த டீப்பு. இந்த தெரியுதா, இதான் அந்த டீப்பு. அது ஃபுல்லாகவே வெறும் தண்ணியை தான் நிரப்பி வச்சுருக்கேன். இந்த இருக்கு பாருங்க, அது உள்ள தண்ணியவும் காற்றையும் நிரப்பி வச்சுருக்கேன். அதனால தான் இந்த மீன் வந்துக்கிட்டு பந்து மாதிரி ஊதுது. பாருங்க, தண்ணி எப்படா கக்குது பாருங்க, அந்த டீப்பு உடையும் தண்ணி எப்படா கக்கிக்கிருச்சு. அப்போ அந்த டீப்பு உடையும் பாருங்க, அப்படியே தண்ணி எப்படா கக்கி அப்படியே காற்று போன மாதிரி ஆயிடுச்சா. இதுதான் இந்த மீன் உடம்புக்குள்ளே. இது உடம்புக்குள்ளேயும் அந்த டீப்பு மாதிரி இருந்துக்கிறேன். அந்த வாலிபால் பந்துக்குள்ளே இருக்கிற டீப்பு மாதிரியே இதுக்கும் அந்த டீப்பு இருக்கு. இதுதான் இப்படி தான் இருக்கு மீன். இந்த மீன் காற்றை குடித்த உடனே மட்டும்தான் இது வந்துக்கிட்டு பந்து மாதிரி ஊதும். பல்ல பாருங்கள், எலிப்பல் மாதிரி இருக்கும், ரொம்ப கொடூரமாக. கடிச்சிச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் கையை கட் பண்ணிடும், அந்த அளவுக்கு இருக்கும் இதோடைய பல். Thank you.
ஊற்று சாப்பிட போகிறோம். இந்த மீன் எங்களுக்கு எவ்வளோ போடுவாங்கன்னா வெறும் 10 ரூபா 20 ரூபா தான் போடுவாங்க. இது அவிச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இது வந்துட்டு இது ருசியை நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. பாருங்கள் இந்த சிலுக்கு மீன்லாம் இருக்குது, நான் சொன்னேன் சிலுக்கு மீன்லாம், இதெல்லாம் வெறும் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா அதுக்கு மேலே போட்டதே கிடையாது. இப்போ ஸ்டெய்க்குனால லாஞ்சு கடலுக்கு போகாதனால ஏன்னா எங்களுக்கு இப்போ ஒரு 30 ரூபாய்க்கு போய்கிட்டுருக்கு. ஆனால் லாஞ்சு மறுபடியும் கடல் போயிட்டால் வெறும் 10 ரூபா தான் போட்டு எடுப்பாங்க இந்த மீனை. ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன இது தோல் ரொம்ப ரப்பாக இருக்குது, ஆனால் இதை அவிச்சு உரிச்சோம்னா உள்ள நைஸாக இருக்குது. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். கேப்டனுக்கு கொண்டு போறாங்க அந்த மீன். இதான் அந்த சிலுக்கு மீன். ஏ சிலுக்கு சட்டு பணிச்சு எடுங்க, அப்படி வர இந்த மாதிரிங்க. இது இப்படி இப்படி உருச்சு அப்படி வந்துடும், அப்படி அழகா. மீன் மண் இருக்கா இருங்க. இது செதில் எவ்வளோ டெம்பரா இருக்குமா இருக்க, கையை அறுத்து அற மாதிரி இருக்கு. இது இப்படி அழகா உரிச்சிருந்த பாருங்க, அழகா உரிச்சாச்சு. அது அருமையான ருசி, நான் ஏற்கனவே தின்றுருக்கேன், இருந்தாலும் உங்கள்ட்ட சொல்கிறேன், அருமையான ருசி. ஆனால் ஏன் இந்த மீனுக்கு வெறும் 10 ரூபா 20 ரூபா போடுறாங்கன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியலை. இந்த மீன் அந்தளவுக்கு ருசியாக இருக்குது. அதுக்காண்டி வந்துட்டு 200 ரூபா 300 ரூபா மீனோட ஒப்பிடுற அளவுக்கு ருசி இல்லை. ஆனால் குறைஞ்சது 100 ரூபாய்க்கு குறையில்லாமல் போடலாம், அவ்வளவுக்கு வந்து இந்த மீனில் ஒருத்தான ஒரு ருசி இருக்குது. ஆனால் ஏன் போட மாட்டாங்கிறது தெரிய மாட்டேங்குது. இந்த மீன் ருசி காமிச்சாச்சு. இப்ப இந்த மீன் உங்களுக்கு எடுத்து காமிக்க மாதிரி எது சவுளுமே அதே மாதிரி இப்படி போட்டு அழகா வரும். இந்த இருக்கா இருங்க கறி. அவிச்சு இதை அவிச்சு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ ருசியாக இருக்குன்னா இது குழம்பு வச்சோ இல்லை பொரிச்சோ இந்த மாதிரி வேறு எப்படியாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணால் எவ்வளோ ருசியாக இருக்குன்னு பாருங்கள். வெறும் அவிச்சு எதுவுமே போடாமல் வெறும் மஞ்சள் போட்டு அவிச்சதுக்கே இது இவ்வளோ ருசியாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் பொரித்து சாப்பிட்டோம்னா எவ்வளோ ருசியாக இருக்கும். ஆனால் இதை நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது எங்களுக்கு. எங்கள்கிட்ட தான் ஏமாற்றி எடுக்கிறாங்களா இல்லை உண்மை நிலவரமே வெளியிடங்களில் இது விலை போகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியமா இருக்குது.
மீனாட்டு அதே மாதிரி இந்த மீனில் என்ன ஒரு பெஸ்ட்டுனா சுட சுட தின்ன மாதிரி தான் இவ்வளோ ருசி இருக்குது. ஆறுனா இது ருசி இருக்காது, சுட சுட தான் இதை திங்கணும். பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி இது கடத்தண்ணியில் வந்துக்கிட்டு அவிச்ச மீனால் ஆறிட்டுனா இன்னொன்று உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். சுட சுட தின்னம்னா அந்த உப்பே தெரியாது. நன்றி, வணக்கம்.